நண்பர்களே, இந்த உலகில் எல்லோரிடமும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கின்றன. திறமைகளுக்கு இங்கே பஞ்சமில்லை. நல்ல பழக்கங்களை உருவாக்கி தீய பழக்கங்களை இல்லாமல் செய்யும் அந்த ஒழுக்கத்துக்குத்தான் இங்கே பஞ்சம். வெற்றிக்கு திறமையை விட நாளாந்த பழக்க வழக்கங்கள் தான் முக்கியம் என இப்போது பல அறிஞர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆமாம் நண்பர்களே, தினசரி வாழ்வில் யார் நல்ல பழக்கங்களை விரைவாக உருவாக்கி கெட்ட பழக்கங்களிலிருந்து இலகுவாக வெளியே வரக்கூடியவராக இருக்கின்றாரோ அவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். நாங்களும் சேர்ந்து ஜெயிக்கலாமா? சேர்ந்து இருப்போம், சேர்ந்து சிரிப்போம், சேர்ந்து அறிவோம், சேர்ந்து ஜெயிப்போம். இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மோட்டிவேஷனல் வீடியோ இது. இதன் பகுதி ஒன்றை இன்னும் நீங்கள் பார்க்கவில்லையா? இதோ வலதுபுற மூலையில் உள்ள லிங்கை கிளிக் செய்து அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பல பல பயன் தரும் விடயங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள். தீய பழக்கங்களை ஒழித்து நல்ல புதிய பழக்கங்களை உருவாக்க ஏழு யோசனைகள். இது பகுதி இரண்டு. முதலாவது, உங்கள் நிலைத்து நிற்கும் இன்னொரு பழக்கத்தோடு இந்த புதிய பழக்கத்தை கோர்த்து விடுங்கள். உளவியல் மருத்துவர்கள் உங்கள் தினமும் செய்யும் இன்னொரு பழக்கத்தோடு புதிதாக நீங்கள் உருவாக்கும் பழக்கத்தை சேர்ப்பது என்பது புதிய பழக்கத்தை உருவாக்குவதற்கான சிறந்த ஒரு முறை என தெரிவிக்கின்றனர். பொதுவாக காலை வேளைகளில் நாங்கள் எம் மனதில் பதிந்த பல பழக்கங்களை கொண்டிருக்கின்றோம். வழமையாக காலை காஃபி அருந்த போது அன்றைய தினத்துக்கான டு டூ லிஸ்டை செய்தல் என்ற பழக்கத்தை நீங்கள் அதனோடு சேர்த்து விடலாம். காலை பல் துலக்கும் போது கொஞ்சமாக ஜாகிங் செய்யலாம், அல்லது ஒற்றை காலில் நின்று பேலன்ஸ் செய்யலாம். இரவு டிவி பார்த்தல் என்ற பழக்கம் நீண்ட நாளாக இருந்தால் ஒரு யோகா போஸில் டிவி பார்ப்பதை வழக்கமாக கொள்ளலாம். இரண்டாவது, உங்கள் கற்பனையில் செய்து பாருங்கள். குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் என்ற நூலில் நூலாசிரியர் டாக்டர் வூட் இது பற்றி இவ்வாறு சொல்கின்றார். முதலில் உங்கள் தீய பழக்கத்தை நீங்கள் செய்வது போல் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் சிகரெட் புகைப்பது போல் கற்பனை செய்துவிட்டு பின் அடுத்த நொடியே நீங்கள் அதை கீழே போட்டு காலால் மிதித்து அழித்து விட்டு மிகவும் மகிழ்ச்சியாக உடற்பயிற்சி செய்வது போல் கற்பனை செய்யுங்கள். இறுதியாக மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பது போல் அந்த குட்டி கற்பனை காட்சியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் தூங்க செல்லும் போதும் விடிகாலையிலும் செய்ய வேண்டும். நிறைய நேரம் நான் இருந்து படிக்கின்றேன், விரைவாக என் கணினியில் வேலை செய்கின்றேன் என்று நீங்கள் உங்களிடம் உருவாக வேண்டும் என நினைக்கின்ற எல்லா பழக்கத்துக்கும் இந்த கற்பனை முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மூன்றாவது, உங்கள் புதிய பழக்கத்தை சீராக முரணற்ற முறையில் செய்யுங்கள். ஒரு விடயத்தை நாங்கள் பழகும் போது அந்த கன்சிஸ்டன்சி மிக முக்கியம். எவ்வளவு சீராக முரணற்ற முறையில் ஒரு பழக்கத்தை செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அது உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். குறிப்பிட்ட நேரம், அதே இடம், அதே ஸ்டைல் என்று எதையும் மாற்றாமல் உங்கள் புதிய பழக்கத்தை செய்யுங்கள். உதாரணத்துக்கு, உடற்பயிற்சி செய்வதையோ படிப்பதையோ நீங்கள் ஒரு பழக்கமாக கொண்டு வர விரும்பினால் தினமும் அதே குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரே இடத்தில் ஒரே பாணியில் 30 நாளுக்கு தொடர்ந்து செய்யுங்கள். அது உங்கள் பழக்கமாக மாறிவிடும். நான்காவது, ஒரு சகாவை தேர்ந்தெடுங்கள். ஒரே நோக்கம் கொண்ட இன்னொருவரோடு சேர்ந்து நாங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகின்றன. நீங்கள் போதும், இனி இந்த புதிய பழக்கத்தை என்னால் செய்ய முடியாது என சோர்வரும் போதும், அல்லது மீண்டும் நீங்கள் மறக்க வேண்டும் என நினைக்கின்ற அந்த கெட்ட பழக்கத்தை செய்ய ஒரு தூண்டுதல் வரும் போதும் இந்த சகா உங்களுக்கு துணை நின்று உங்களை சரியான வழிக்கு கொண்டு வருவார். ஐந்தாவது, வெறும் தடைகளுக்கு திட்டங்கள் வைத்திருங்கள். எந்த ஒரு புதிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கும் போதும் நிச்சயம் வெவ்வேறு தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் முதலிலேயே அவற்றை பற்றி சிந்தித்து அதற்கு பொருத்தமாக திட்டமிட்டு வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் அவற்றை இலகுவாக எதிர்கொள்ளலாம். ஒரு பழக்கத்தை உருவாக்குவதிலோ அல்லது தீய பழக்கத்தை விடுவதிலோ பொதுவாக வரக்கூடிய தடங்கல்கள் இவைதான். 1 நேரம், 2 மனச்சோர்வு, 3 உடல் அசதி களைப்பு, 4 காலநிலை, 5 செலவு. இஃப் அனாலிசிஸ் மூலம் இவற்றுக்கான தீர்வுகளை நீங்கள் முதலிலேயே திட்டமிட்டு வைத்திருந்தால் உங்கள் பழக்கத்திலிருந்து விலக மாட்டீர்கள். உதாரணமாக, உங்கள் நண்பனின் பிறந்த நாள் வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இஃப் சரியா? எனவே இதற்காக உங்களால் திட்டமிட்டபடி மாலையில் படிக்க முடியாது. எனவே காலையில் முதலிலேயே 1 மணி நேரம் படித்து வைத்து விடுகின்றீர்கள்.
இன்னொரு இப், ஒருவேளை இன்று வேளையில் மிக கடினமான நாளாக இருக்குமேயானால் தினமும் சமைப்பது என்ற பழக்கத்தை கடைசி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் ஆவது செய்து இன்றைக்கு அதை செய்து முடிக்கலாம். 6வது, உங்கள் சூழலில் உங்களை தூண்டுபவற்றை இல்லாமல் செய்யுங்கள். பழக்கம் ஒன்றை விடுவதற்கோ அல்லது ஆரம்பிப்பதற்கோ அந்த ஆரம்ப நாட்கள் மிக முக்கியமானவை நண்பர்களே. எனவே உங்கள் சூழலை நீங்கள் மறுசீரமைத்து உங்களை தூண்டக்கூடிய அந்த டெம்டேஷன்ஸை இல்லாமல் செய்ய வேண்டும். நொறுக்கு தீனி, ஜங்க் ஃபுட்ஸ் போன்றவற்றை வீட்டிலிருந்து இல்லாமல் செய்வது, நெட்ஃபிளிக்ஸ் போன்ற உங்கள் நேரம் திண்ணிகளை ரத்து செய்வது, கையடக்க தொலைபேசியில் தேவையற்ற நோட்டிபிகேஷன்ஸை இல்லாமல் செய்வது போன்றவற்றை நீங்கள் செய்வதால் பின்னாளில் நீங்கள் உங்கள் மனத்தோடு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. 7வது, உங்களுக்கு சன்மானம் வழங்குங்கள். நல்ல பழக்கத்தை உருவாக்குவதோ கெட்ட பழக்கத்தை மாற்றுவதோ ஒரு சலிப்பு தட்டும் செயலாக இருக்கக்கூடாது. எனவே குட்டி குட்டி குறிக்கோள்களை வைத்து அவற்றை நீங்கள் அடையும் போது உங்களுக்கு நீங்களே சன்மானம் வழங்குங்கள். என்ன சன்மானம் என்பதில் தெளிவாக இருங்கள். மது அருந்துதல் என்ற பழக்கத்தை மாற்றுவதற்காக ஒரு மாதம் குடிக்காமல் இருந்ததை கொண்டாட பாருக்கு போய்விடாதீர்கள். புதிய பழக்கம் என்ற ஒன்றை உருவாக்குவது ஒரு கடினமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றதே தவிர அதில் இருக்கும் மகிழ்ச்சி வேடிக்கைகளை நாங்கள் உணர்வதில்லை. அதற்காகத்தான் இந்த சன்மானம் வழங்கும் திட்டம். சன்மானம் விரைவாக பழக்கத்தை எம்முடன் ஒட்ட வைக்கும். நண்பர்களே, நாங்கள் எல்லோருமே பழக்கத்தால் உருவாக்கப்படுபவர்கள் தான். இந்த மிக முக்கியமான பழக்கம் என்ற ஒன்றுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதே உண்மை. பழக்கங்கள் பற்றி சிந்திக்கும் போது மீண்டும் மீண்டும் இந்த வீடியோக்களை வந்து பாருங்கள். நண்பர்களே, நாங்கள் இதுவரையில் பல மோட்டிவேஷனல் வீடியோக்களை உருவாக்கி இருக்கின்றோம். இன்னும் இன்னும் பல உருவாக்க போகின்றோம். எனவே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பயன்பெறுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சேர்ந்து ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.